யூடியூப் சேனலில் இன்றைக்கி டியூன் அப்படி நாங்கள் பார்க்க போகிறது ஜெயிலர் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்களை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், இது நெல்சன் திலீப்குமார் அவருடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பில் வெளியாக இருக்கிற படம். இந்த படத்துக்கு வந்து ராக்ஸ்டார் அனிருத் வந்து இசையமைச்சிருக்காரு. பாட்டு எல்லாமே பட்டி தொட்டி எங்கும் இனி இல்லைன்ற அளவுக்கு நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருக்கு. ஆடியோ ரொம்ப சூப்பராகவே பண்ணாங்க. இப்போ ட்ரெய்லருக்கு வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. அந்த ட்ரெய்லர் வந்து எதிர்பார்த்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆமாம் அப்படின்னு தான் இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரியும். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து முத்துவேல் பாண்டியன் அப்படின்ற ஒரு பேர் வந்து அவருக்கு வந்திருக்கு. இந்த முத்து அப்படின்ற ஒரு பேர் வைக்கிற படம் எல்லாமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அவருடைய திரைத்துறையில் அதிக வெற்றிகளை தந்த ஒரு படமாக தான் இருந்திருக்கு. இல்லை பார்த்திங்க சொன்னால் டிரைகர் முத்துவேல் பாண்டியன் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவர் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு வரலாறே இருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும். அதாவது ஒரு குடும்பஸ்தனாக வந்து வீட்டுக்கு காய்கறி வாங்கக்கூடிய மளிகை சாமான் வாங்கக்கூடிய ஒரு கடைக்கு செல்லக்கூடிய ஒரு சாதாரண ஃபேமிலி மேனாக, அதாவது ரம்யா கிருஷ்ணனோட ஹஸ்பண்டாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. நம்ம நீலாம்பரி ரம்யா கிருஷ்ணன் இதில் வந்து ஒரு குடும்ப பொண்ணை வந்து நாங்கள் பார்க்குறோம். அதுவும் வித்தியாசமாக தான் இருக்குது. அதே போல் சைல்டு யூடியூபர் அந்த குட்டி பையன் வந்து பேரனாக பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய மகன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அவருக்கு நிறைய உதவிகளை பண்ணக்கூடியதாக வீட்டிலிருந்து பேரனையும் குடும்பத்தையும் பார்த்துக்கக்கூடிய ஒருத்தங்களாகவும், அதாவது வீட்டில் வைஃப் மருமகள் பேரன் அந்த மூன்று பேரோட இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பஸ்தனாக தான் வசிச்சுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க சொன்னால் அந்த மலையாளத்தில் ரொம்பவுமே வந்து இந்த அரக்கத்தனமான வில்லன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாயல் இருக்க அந்த வில்லன் பார்த்தீங்க சொன்னால் இது வரைக்கும் யாரும் என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணல, ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் என்ன பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாகோட பேசிட்டு அந்த அருவா வீச்சோட வர அந்த சீன் பார்க்கக்குள்ள வா பயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில் ஏதோ ஒரு சண்டை நடக்குது. அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட மகன் பண்ணியிருப்பார் இல்லையா அந்த போலீஸ், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை நடக்கும் போல, அதனால இவருடைய பேரனை வந்து கொலை பண்ணணும் அப்படின்றக்காக வார அந்த சீன் வந்து காட்டியிருப்பாங்க. அந்த ஸ்கூல்லேருந்து அந்த பையன் போக்கில் வந்து கழுத்தில் விட்டுற மாதிரி அந்த கத்தி வரும், அதை வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் வந்து இருந்திருக்கு. அது வந்து கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் அந்த காப்பாற்றிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அந்த கதை எப்படி இவ்வளோ நாள் வந்து அமைதியாக இருந்த அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதாவது டைகர் முத்துவேல் பாண்டியன் அப்படின்றவர் வந்து எப்படி வந்து அந்த மாதிரியான மக்களை வந்து துவம்சம் பண்ணார் அப்படின்றது வந்து செகண்ட் ஆப்பில் காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் இன்னொருடைய பரிணாமத்தை காட்டுவாங்க. இல்லை முழுக்க முழுக்க பார்த்திங்க சொன்னால் தமன்னாவை காட்டல, அதுக்கப்புறம் மோகன்லால் காட்டின சிவராஜ்குமாரை காட்டல, அது கொஞ்சம் மைனஸாக இருந்தாலுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த மாதிரி ஒரு படத்தில் அதுவும் இந்த வயசில் பார்க்குறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். அதாவது மைண்ட் ப்ளோவிங்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இந்த படத்தில் வந்து வச்சுருக்கிறாங்க. பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஸ்டண்ட் காட்சியாக இருக்கட்டும், அந்த கொலை பண்ணுற காட்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பாம் பிளாஸ் மாதிரி பண்ணுற அந்த காட்சியாக இருக்கட்டும், ஒரு கன்ஷாட்டில் ஒரு ட்ராக்கை வந்து அவங்க வந்து கவுக்குற அந்த காட்சியாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்குறக்கு வாவ் என்னமோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியே இருக்குது. அதாவது நெல்சன் திலீப்குமார் அவருடைய படங்களில் இருக்கிற அதே சாயல் கொஞ்சம் இருந்தாலுமே இந்த டார்க் காமெடிஸும் வந்து இதில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஃபேமிலி ஒரிடடான ஒரு படம் அப்படின்றனால கண்டிப்பாக அதுவும் இருக்கும். யோகி பாபு அவர் வந்து இதில் வந்து ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் ரஜினிக்குமான அந்த போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காமெடிக்கு பஞ்சம் இல்லாமல் மாதிரி இருக்கும். ஏன்னா சும்மாவே ரஜினிகாந்த் அவருடைய அந்த மேனரிசமே வந்து காமெடியாக சில விஷயங்களை காட்டுவார், அதுவே பார்க்குறக்கு நல்லா இருக்கும். இதுலேயும் அப்படி இருக்குது. இந்த சன்கிளாஸ் அந்த கூலிங் கிளாஸ் போகிறதா இருக்கட்டும், அந்த சன்கிளாஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த ஹுக்கும் சொல்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் எடுத்து அந்த ஸ்வாகாக போகிற அந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே உரித்தான ஸ்டைல் அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம். சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் தான் அதில் இருக்கிறாரு. அதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலாநிதி மாறன் பிரசன்ஸ், அதுக்கு முன்னாடி வி ஆர் ஃப்ரம் சிபிஐ அப்படின்னு சொல்கிற டைமில் டொனேஷன் எதாவது வேணுமா அப்படின்றத இந்த காலத்தில் இருக்க இந்த அரசியல் போக்கை வந்து கலாய்க்கிற மாதிரி ஒரு டார்க் காமெடியாக தான் அதை பார்க்க முடிஞ்சது. என்னால் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த சன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு பொட்டல் காடு மாதிரியான ஒரு நீர் இல்லாத ஒரு இடத்துல வர அந்த சீன்ஸாக இருக்கட்டும், பார்க்குறதுக்குமே நல்லா மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியே இருக்குது. அடுத்து பார்த்தீங்க சொன்னால் இந்த டிசீஸ் வந்தவங்க பூனைக்குட்டி மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற அந்த டைமில் நம்மளுடைய சூப்பர் ஸ்டாருடைய அந்த லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பாவியாக இருக்கிற மாதிரி, தன்னுடைய மகன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார், அவருக்கு வந்து அந்த ஷோக்கு வந்து போலீஸ் போகிற அந்த விஷயம் பார்த்தீங்க சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் தான் தன்னுடைய கதாபாத்திரத்துக்காக எதை வேணாலும் பண்ணுவார் அப்படின்றக்கு இவர் ஒரு ஆள் அப்படின்றத நாங்கள் காட்டலாம். அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் நான் அந்த சீன் பண்ணணுமா அப்படின்னு எதிர்பார்த்தா அவர் அப்பாவாக இருந்து மகனுக்கு பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து கரெக்டாக இந்த கேரக்டராக இருந்து வந்து பண்ணியிருக்காரு. அந்த சீன்ஸ் நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லியே ஆகணும், தன்னுடைய மகனுக்கு வந்து அவர் ஷூ போலீஸ் போடுவார் இல்லையா, அதை பார்த்த பேரனும் வந்து எனக்கும் போகணும் அப்படின்ற மாதிரி இருப்பார். அதுக்கும் அன்பை வந்து அவர் போடுறது அப்படின்றது ஒரு குடும்பத் தலைவன் எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்றத காட்டுற மாதிரி இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரம்யா கிருஷ்ணன் அந்த வீட்டில் வந்து சாப்பாடு அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதினா சட்னி அது வந்து அவர் லைக் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இனி இந்த புதினா சட்னி பிரியர்களுக்கு வந்து இந்த புதினா சட்னி அதிகமாக பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதினா சட்னியை ரொம்பவே லைக் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயனால. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி ஆகணும். இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு டைட்டில் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஷார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். திருப்பி 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 பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடி மின்னலெல்லாம் வர மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த டைமில் ஒருத்தரை கத்தியில் குத்திட்டு அவர் வந்து அந்த கண்ணாடியோட ஒரு மாதிரி ஒரு எகத்தாளமான ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க இல்லையா, அந்த திடீர்னு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படின்ற டைமில் வந்து திடீர்னு ஒருத்தவங்க மாறி வந்து கொலை பண்ணிட்டு பார்க்கக்குள்ள அந்த எகத்தாளமான ஒரு சிரிப்பு இல்லையா, அந்த சிரிப்பை பார்க்கக்குள்ள வாவ் என்னமா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவும் இதில் நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணுங்கள். இப்போது ட்ரெய்லருக்குள்ள முக்கியமான விஷயத்துல நாங்கள் வரலாம். அதாவது அந்த குட்டி பையன் பேரன் இருப்பான் இல்லையா, அந்த பேரனை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்க வந்து கரடுத்துறக்கோ இல்லைன்னு சொன்னால் கொலை பண்ணுறக்கோ ரெடி ஆகுவாங்க. யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்க சொன்னால் இந்த மலையாளத்தில் எப்போவுமே வந்து இந்த டெரர் லுக் அப்படின்னு சொன்னால் சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி வில்லனை தான் இந்த படத்தில் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க. இந்த லோகத்தில் பார்த்தீங்க சொன்னால் முதல் முறையாக என்ன ஒருத்தர் வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லுவார். ஸோ அது யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினியோட மகனாக அந்த போலீஸ் ஆஃபீஸராக பண்ணுறவராக தான் இருப்பார். ஸோ அவங்களுக்கு ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தன்னுடைய பேரனை வந்து அவங்க கடத்துறக்கோ இல்லைனா கொலை பண்ணுறக்கோ ரெடி ஆகுவாங்க. ஸ்கூல் விட்டு அந்த பையன் வர டைமில் அவங்க கழுத்தில் வந்து கத்தி வைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதை காப்பாற்றி அதுக்கப்புறமா வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் இவருடைய வேலையாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது ஜாக்கி ஷரப் சொல்லுவார் பிக்பாஸ் சரவணன் கிட்ட, நீ வந்து பார்த்தது ஒரு போலீஸோட அப்பாவா, நான் அதோட இன்னொரு பரிணாமத்தை பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார். இல்லை அந்த ஜாக்கி ஷரப் அப்படி சொன்னதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு காரை விட்டு அவர் இறங்கியிருப்பார், கோட்டெல்லாம் போட்டிருப்பார். அது வந்து அந்த பழைய முத்துவேல் பாண்டியனா இருக்கிற அந்த டைமிங், அது அந்த பிளாக் கலர் கண்ணாடி, அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக், வாவ் என்னமா இருக்கா, டெரிஃபிக் லுக் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஒரு கண்ணு சுருங்கியும் ஒரு கண்ணு கொஞ்சம் பெருசாகையும் அவரோட பார்க்குற அந்த ஐ, அதாவது கண்ணு பேசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அழகாக அவரை வந்து காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அளவுக்கு மேலே நமக்கு பேச்சில் அதுக்கப்புறம் வீச்சு தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவருடைய ஸ்டைலில் சொல்லியிருப்பாங்க. இந்த பஞ்ச் இனி வரக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், அதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதில் இந்த ட்ரெய்லரில் பார்க்கக்குள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் என்னமா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அப்படின்றது தெரியும். அடுத்து வார அந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கையில் கன்னு ஒரு கையில் வீச்சறிவா அப்படின்ற மாதிரியும், பெரிய ஒரு டிராக்டர் சாக்கிறதா இருக்கட்டும், அந்த பொட்டல் காட்டுக்குள்ளே அந்த ஃபைட் பண்ணுற சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கக்குள்ள வாவ் இந்த வயசுலேயும் வந்து இவர் இந்த மனசனால் இப்படியெல்லாம் ஒரு சன் சீக்வன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் எல்லாமே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதாவது ரம்யா கிருஷ்ணன், அதிதி மேனன் வந்து அவங்களோட மருமகளை அதில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் ஒருத்தர் அடித்து தூக்கி அந்த டைனிங் டேபிள் மேலேயே போடுவாங்க. இதோட கொஞ்சம் நிறுத்திக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது பார்க்கக்குள்ள முன்னாடியே ரஜினிகாந்த் இந்த மாதிரி தான் இந்த ஃபைட்டுக்கெலாம் வந்து அவர் பயந்தவர் இல்லை அப்படின்ற மாதிரி விஷயத்த காட்டியிருப்பாங்க. அதுக்கு அவருடைய அந்த டயலாக், ரொம்ப தூரம் போயிட்டேன் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்கிற அந்த லுக், அதே அந்த கண்ணாடி பார்க்கக்குள்ளே எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு கண் லைட்டாக கலங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்க்கக்குள்ளே அந்த சென்டிமெண்ட்டான ஒரு காட்சி. ஸோ ஒரு பெரிய இழப்புக்கு அப்புறமா அவர் வந்து எப்படியெல்லாம் வந்து பழி வாங்குறாரு அப்படின்றத காட்டக்கூடியதாக தான் இந்த படம் இருக்குது. ஆக மொத்தத்தில் நெல்சன் திலீப்குமார் பீஸ் படத்தில் இந்த சில விஷயங்களை பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் பக்கா ஒரு மூவி தான் இந்த மூவி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காரு. குடும்பம், சென்டிமெண்ட், காதல், ஆக்ஷன், ரவுடிஷம் இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு படமாக முழுக்க முழுக்க இருக்குது. ஸோ எல்லாமே பார்க்கலாம். இது யூஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு. ஸோ பார்க்குறக்கு கண்டிப்பாக இது ஒரு ஆக்ஷன் போர்ஷனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. கடைசியாக பார்த்தீங்க சொன்னால் சூப்பர் ஸ்டார் அவருடைய அந்த டைட்டில் சாங் மாதிரியான சாங் இருக்குல்ல, அந்த ஹுக்கும் சாங், அந்த சாங்கோட இந்த டீசர் உள்ள அவர் வர மாதிரியான அந்த என்ட்ரீஸ்லாம் காட்டியிருக்காங்க. பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்றதும் அந்த ஸ்டைல், அந்த ஸ்வாக், அவர் நடையாக இருக்கட்டும், அவருடைய அந்த பார்வையாக இருக்கட்டும், அந்த எப்போவுமே ஸ்டெடியாக நின்று நடப்பார் இல்லையா, அந்த ஸ்டைலான அந்த வாக் பக்கக்குள்ளே ரொம்பவுமே அழகாக இருக்குது. ஆக மொத்தத்தில் இறுதியாக ஹலப்பற கலப்புறம் தலைவர் நிரந்தரம் அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெய்லர் வந்து முடிச்சிருப்பாங்க. ஆகஸ்ட் 10th வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆக மொத்தத்தில் சூப்பராக குடும்பத்தோடு சென்று பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் வரப்போகுது அப்படின்றது தான் இந்த ஜெயிலர் அஃபீஷியல் ஷோ கேஸ் வந்து காட்டியிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய இந்த படம் வெற்றி பெறதுக்கு நாங்களும் வாழ்த்துக்க சொல்லலாம். அனிருத் அண்ட் நெல்சன் அவங்களுடைய காம்போ பிஜிஎம்லையும் திரைக்கு விட்டுருக்காங்க. அரவல் பார்க்கக்குள்ள சூப்பராக எல்லாமே மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. கோலிவுட் தொடங்கி ஹாலிவுட் வரைக்கும் உடனுக்குடனான அனைத்து சினிமா செய்திகளையும் தெரிந்து கொள்ள சினி மாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் Facebook, Twitter, Instagramல் cinemaalai.com ஃபாலோ பண்ணுங்க.